ஆச்சி மசாலா. நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா குழம்புகள்லையுமே இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மசாலா நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். மசாலா இல்லாமல் இந்திய உணவுகளே கிடையாது. அப்போது இந்த ஆச்சி மசாலாவுக்கு கூடிய விரைவில் தடை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? ட்விட்டர் அண்டு ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் இந்த மசாலா பொருட்களுக்கான தடை குறித்த பேச்சுக்கள் அதிகமாகிடுச்சு. எதனால் இதை பேசுகிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? உலகின் பல்வேறு நாடுகளில் இந்திய மசாலாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன மசாலாக்கள் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையுமே பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம வீடுகளில் ஒரு காலத்தில் கணவன்மார்கள் மசாலா அரைச்சிட்டு வரேன் கொடு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வருவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவன்மார்களோ இல்லை மனைவிமார்களோ நேரடியாக போய் ரைஸ் மில்லில் தான் போய் மசாலாலாம் அரைப்பாங்க. அந்த காலங்கள்லாம் இப்போ மடையேறி போச்சு. இப்போது கணவன்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்கே போய் கேட்குறாங்கன்னா, ஆச்சி மசாலா, சக்தி மசாலா உள்ளிட்ட, எவரெஸ்ட் மசாலா உள்ளிட்ட இந்திய மசாலா கம்பெனிகள் தயாரித்த பொருட்களை தான் போய் வாங்குறாங்க. இப்படி தும்மல் வரக்கூடிய அளவுக்கு ரைஸ் மில்ல போய் தேடி போய் பார்த்து ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு மசாலாவை வாங்கிட்டு வரணும்னு இல்லை, ரைஸ் மில்லுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் இப்படிப்பட்ட தும்மல்களெல்லாம் அனுபவித்தவர்கள் ஏராளமான பேர். இன்னைக்கு 10 ரூபா கொடுத்து ஒரு கடையில் போய் நம்ம ஒரு பொருட்களை எளிமையாக வாங்கி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. எம்டிஹெச் மற்றும் எவரெஸ்ட் இந்த ரெண்டு கம்பெனிகள் தயாரித்த பொருட்களுக்கு ஹாங்காங் என்ற சிங்கப்பூர் அரசு தடை விதிச்சிருக்கு. அது ஏங்கிறத பார்க்க போகிறோம். ஆச்சி மசாலாவை பற்றி தானப்பா பேச ஆரம்பித்தேன், இப்போ என்னப்பா எம்டிஹெச்ங்கிற எவரெஸ்ட்டுங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆச்சி மசாலாவை பற்றி பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறதுனால வீடியோவினுடைய கடைசியில் இதை பற்றி நான் ஒரு வீடியோவாகவே சொல்கிறேன். நிறையா பெண்கள் வந்து அதை பற்றிய வீடியோக்களும் போட்டிருக்கீங்க, அதையும் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். இப்போ இந்த ஹாங்காங் அண்டு சிங்கப்பூர் அரசுகள் எதற்காக எம்டிஹெச் மற்றும் இந்த எவரெஸ்ட் ஆகிய இந்த இரண்டு கம்பெனிகள் தயாரித்த மசாலா பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்கு அப்படின்னா, இந்த எத்திலின் ஆக்சைடு அப்படிங்கிற அந்த பொருளை அவங்க சேர்த்ததுனால தான். இது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை உணவினுடைய சுவைக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேர்த்துடுறாங்க. சேர்த்ததுனால இதை ஹாங்காங் அரசும் சிங்கப்பூர் அரசும் ரொம்ப கடுமையாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வார்னிங்கும் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்களுடைய அந்த அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அளவை வந்து தாண்டி வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக 0.1 mg அப்படிங்கிற அந்த அளவுக்கு கீழே தான் இந்தியன் கவர்மெண்டில் யூஸ் பண்ண சொல்லி அலோவ் பண்ணுறாங்க. அதாவது FSSAI அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு. ஸோ இந்த சென்டர் ஃபார் ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிற அந்த அமைப்பு ஹாங்காங்கில் ஒரு ரைடு நடத்துது. அந்த ரைடில் வந்து இந்த ரெண்டு கம்பெனியினுடைய அந்த மசாலாக்களில் எத்திலின் ஆக்சைடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே அந்த அரசு இந்த ரெண்டு பொருட்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய மசாலாக்கள் 527 பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்திய பொருட்கள் மீதான நம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு செயலாக இது பார்க்கப்படுது. அதே நேரத்தில் மக்களுடைய உணவில் பூச்சிக்கொல்லியை கலக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்பெனிகள் மோசமாக போயிடுச்சு. சரி, இந்த FSSAங்கிறது இந்தியாவினுடைய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். எத்திலின் ஆக்சைடு அப்படிங்கிறத பயன்படுத்துறதுக்கு 0.01 mg ஒரு கிலோவுக்கு இவ்வளவு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் விதிச்சிருக்கக்கூடிய விஷயம். 0.1லேருந்து 0.001 தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10% அளவுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. அப்போது இந்த அளவுக்கு வந்து இந்த எத்திலின் ஆக்சைடு பயன்படுத்துறதுனால கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் பயப்படுறாங்க. ஆனால் ஹாங்காங் அரசும் சிங்கப்பூர் அரசும் இந்த கம்பெனிகள் தயாரிச்சிருக்காங்கல்ல, அந்த கம்பெனிகளுக்கே தடை விதிச்சிருக்கு. பட் இந்தியன் கவர்மெண்ட் இந்த கம்பெனிகளுக்கு எல்லாமே தடை விதிக்காமல் வார்னிங்கில் மட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம 130 கோடி மக்கள் இருக்கோம். இந்த மக்களுக்கான பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய FSSAI அப்படிங்கிற அந்த அமைப்புங்கிறது இந்திய மக்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையுமே ஆராய்ச்சி பண்ணி இது இந்தந்த ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க.
அந்த வகையில் ஆஸ்திரேலியா, நேபாள், நியூசிலாந்து உள்ளிட்ட இந்த நாடுகள் எல்லாமே இந்த 527 இந்தியன் கவர்மெண்ட்டால் தயாரிக்கப்படக்கூடிய மசாலா பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்குங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. இந்த மசாலா வாரியத்தினுடைய தலைவர் ரெமோன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த விஷயத்தை பற்றி அதிக அளவில் பேசினார். அவர் பேசினதற்கு பிறகு தான் கடந்த ஒரு வார காலமாக இது பேசு பொருளாக மாறியிருக்கு. இந்தியன் மார்க்கெட்டில் மசாலாவை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும். மசாலா தரம் இல்லாமல் இருக்குது, மசாலாவினுடைய ரேட்டு வந்து அதிகமாகிடுச்சு, அது மட்டும் இல்லை மசாலாவில் கலப்படம் கலந்துருக்காங்க, குறைவான அளவில் மசாலாக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இன்றைக்கி எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது, உலகின் பல்வேறு நாடுகளில் தடை விதித்திருக்கக்கூடிய மசாலாக்கள் இந்திய மசாலாக்கள், இந்திய மசாலாக்கள். இந்திய மசாலாக்களை ஏன் வந்து இன்ன வரைக்கும் பேன் பண்ணாமல் இந்தியன் கவர்மெண்ட் நம்முடைய மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பெருத்த கேள்வி. இப்போ இந்த எத்திலின் ஆக்சைடு தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து ஏகப்பட்ட பொருட்களும் இருக்குது. கேரளாவில் ஆச்சி மசாலாவுக்கு மட்டும் தடை விதித்த நபர்களுடைய லிஸ்ட்டை பார்க்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட்டியோன்னு ப்ரொப்போனபோஸ் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருட்கள் அதிக அளவில் இந்த ஆச்சி மசாலாவில் கலந்துருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி அது ஒரு நியூஸ் பேஜாகவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கேரளா கவர்மெண்ட்டு அதை தடை பண்ணியிருக்கு, மற்ற ஸ்டேட்லலாம் அது விற்பனையில் தான் இருக்குது. அப்போது இது ஒரு ஸ்டேட்டுக்கான பிரச்சனையா, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு யாரும் போகிறது இல்லையா? அப்போ அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது அவங்க ஆச்சி மசாலாவை சாப்பிட்ருப்பாங்கல்ல. அப்போது இங்கே என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்க. ஒரு மாநிலத்தில் விதிக்கக்கூடிய தடைங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தாதது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. பட் ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. அங்கே ஒரே ஒரு தடவை வந்து ஒரு பொருளுக்கு தடை விதிக்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக இனிமேல் அந்த பொருட்கள் இந்த ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்களையும் நுழையக்கூடாதுங்கிறாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆச்சி மசாலாவுக்கு அதிக அளவிலான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்றாங்க. நீங்களே ஒரு அக்கா போட்ட வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அதில் அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சி சில்லி பவுடர், இது 5 ரூபி பேக்கெட், ஒரு 10 ரூபி பேக்கெட். இப்போ ரெண்டுத்தையும் கொட்டி உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இது 5 ரூபா ஆச்சி சில்லி பவுடர்ல இருக்கிற சில்லி பவுடர் பாத்துருக்கீங்க, கலப்படம். இது 10 ரூபி பேக்கெட். இதுல எது ஒரிஜினல் உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே போச்சு, பாருங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்குது. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் கலந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இதை பார்க்குறாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இதை வந்து மக்களுக்கு வந்து பார்க்குதா அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மக்களுடைய உடல்ங்கிறது எதனாலும் தாங்கிக்கலும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது போல. அதனால தான் ஏதாவது ஒரு பொருட்களை வந்து விற்பனை பண்ணாங்கன்னா கூட அந்த கம்பெனிகளிடத்தில் இருந்து அதிக அளவில் வருமானத்தை வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்துட்றாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒன்று நடந்தது. அந்த மாநாட்டில் மட்டும் ஆச்சி மசாலா 100 கோடி ரூபாய் முதலீடு பண்ணுது. இது ஒரு புறம். இப்போது மசாலாக்கள் வந்து விற்பனைலாம் நடக்குது இல்லை, அதில் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நான் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அதிகமான அளவில் விற்பனை பண்ணியிருக்காங்கங்கிறத நான் சொல்கிறேன். எவரெஸ்ட்டுங்கிற கம்பெனி, இப்போது ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் தடை விதித்தாங்களே எவரெஸ்ட்டு, அந்த கம்பெனி 2,601 கோடி ரூபாய் இதில் வருமானம் ஈட்டியிருக்கு. எம்டிஹெச்ங்கிற கம்பெனி டாப் மோஸ்ட்டாக இருக்குது, 1,759 கோடி ரூபாய் லாபம் பார்த்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆச்சி மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1,642 கோடி ரூபாய் வருமானம் பார்த்துருக்கு. அவர் இங்கே இருக்கக்கூடியவர் தான், சென்னையில் அண்ணா நகரில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்க ஓனர். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து இப்போ சம்பாதிச்சிட்டாங்க, புதிய வகையான பொருட்களெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் இப்போது கேரளாவில் ஆச்சி மசாலா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தடை விதிக்கப்பட்டது, அதற்கு பிறகு வந்து தடை தளர்த்தி கொள்ளப்பட்டது. இப்படி வந்து இவங்க தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழியும் வச்சுருக்காங்க, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் செய்முறையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க.
பட் இவங்க உள்ளுக்குள்ளே என்ன பொருட்கள் கலந்துருக்காங்க அப்படிங்கிறத இவங்க சொன்னாலுமே இதை ஆராய்ச்சி பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் தான். FSSAI தான் டோட்டலாக வந்து இதற்கான அத்தாரிட்டி, அவங்க தான் அதை முடிவெடுக்கணும். பட் இங்கே நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையிலையும் மசாலா பொருட்கள் 527 பொருட்கள் வந்து மற்ற நாடுகள்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வெளிநாடுகள்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே இந்தியன் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு இந்திய அரசு இந்த மாதிரியான வேலைகளை செய்யுதா அப்படிங்கிற அச்சம் பொதுமக்களுக்கு இருக்குது. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து அதிகமான அளவில் மசாலாவை பற்றிய பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ கேன்சர் பாதிப்புகள் உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மசாலாவில் கலக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளால் ஏற்படுது அப்படின்னா அதை நாம் தவிர்த்து கொள்வது நல்லது. முழுக்க முழுக்க ஆர்கானிக் பொருட்களை நம்ம தேர்ந்தெடுத்து உண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது நமக்கு இல்லை. இருந்தாலும் அரசு வந்து மக்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து தரமான பொருட்களையும் கலப்படமில்லாத உணவுப் பொருட்களையும் கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. வரக்கூடிய புதிய அரசாவது இதில் ஓரளவு கவனம் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க.